ஹலோ எவ்ரிவன் ஜூன் 2023 டுவெண்ட்டி த்ரீக்கு சிஎம்ஏ எக்ஸாமுக்கு இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணனும் சிலபஸ் 2016 தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ரெண்டு 2023ல இந்த ஜூன் new டுவெண்ட்டி த்ரீயில் எக்ஸாம் இருக்குது நியூ சிலபஸ் ஆரமிக்கிறாங்க already 2016 syllabusல எக்ஸாம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஆல்ரெடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டிசம்பர் வரைக்கும் இந்த சிலபஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் சிலபஸ் எந்த சிலபஸாக இருந்தாலும் சரி சிங்கிள் க்ரூப் ஆர் போத் க்ரூப்ஸு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் எழுதுறப்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எழுதணும்னு சொன்னால் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அது ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எது எது படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் அது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போ ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே நான் எல்லாருக்குமே ஜென்ரலாக சொல்கிறேன் இன்டரோ ஃபைனலோ யாராக இருந்தாலுமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும்னா எது எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் படித்ததை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தின நாள் இடைவெளியில எவ்வளவு படிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த குரூப் நீங்கள் எழுத போறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் ஸோ எக்ஸாம்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த எக்ஸாம் டேட் என்னவா இருக்கும் முதல்ல அதை ஒரு ஒரு அளவுக்கு நம்ம கெஸ் பண்ண பார்ப்போம் எக்ஸாம் டேட்டு என்னவா இருக்கும் ஜென்ரலாக எக்ஸாம் டேட்டுங்கிறது ஜூன் அண்ட் டிசம்பர் ரெண்டுமே டென் ஜூன் டென் டிசம்பர் லெவன் அந்த மாதிரி டென் லெவனுக்குள்ளே தான் ஜூன்லேயும் டிசம்பர்லேயும் மாறி மாறி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இது எப்பவுமே சிஎம்ஏல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் பட் இப்போ நடுவில் கொஞ்ச நாளாக ஆன்லைன் எக்ஸாம் கொரோனா அதெல்லாம் மாறி மாறி வந்ததுனால நமக்கு எக்ஸாம் டேட்டு எல்லாமே மாறிக்கிட்டே போச்சு இப்போ லாஸ்ட்டு டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எக்ஸாமுமே தான் நமக்கு நடந்துச்சு அதுலேயே டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே ரிசல்ட்டுடைய டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் அப்படின்னு சொல்லி மார்ச் செவன்டீன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டு டேட் ஸோ இப்போ ரிசல்ட் மார்ச் செவன்டீன் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருந்து தாராளமாக உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேலேயே டைம் ஆகும் ஜென்ரலாக ரிசல்ட்டு டிசம்பர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய டேட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படி ரிசல்ட் வர்றப்ப ஜூன் டெனில் எக்ஸாம் இருக்கும் அப்போ மார்ச் ஏப்ரல் மே நடுவில் மூணு மாதம் இருக்கும் அண்ட் தென் ஃபிப்ரவரியில் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கும் ஜூனில் ஒரு ஒன் வீக்கும் இருக்கும் ஒரு மூன்று மாதம் கிட்டே எப்போவுமே எக்ஸாமுக்கு டைம் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா மார்ச் செவன்டீனில் ரிசல்ட் வர்றப்ப தாராளமாக உங்களுக்கு ஜூன் எண்டுக்கு எக்ஸாம் டேட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒருவேளை இந்த மார்ச் செவன்டீன் இல்லாமல் கொஞ்சம் இயர்லியராகவே ரிசல்ட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமும் ஏர்லியராக வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் நடந்தால் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரியே ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஜென்ரலாக ப்ரொசீஜர் என்ன ஜூன் டென் ஆர் லெவன் அந்த மாதிரி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஜூன் டெனில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஜூனை சுத்தமாக மறந்துருங்க ஜூனை கணக்குலையும் எடுக்க வேண்டாம் இப்போ நமக்கு ஃபிப்ர ஜனவரி முடிய போகுது ஃபிப்ரவரி மார்ச் அண்டு ஏப்ரல் மே நாலு மாதம் நமக்கு டைம் இருக்குது இந்த நாலு மாதத்தில் மே அப்படிங்கிறத ஒதுக்கிடுங்க மேங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்குன்னு ஒதுக்கிடுங்க இப்போ நமக்கு சாலிடா நடுவில் ஃபிப்ரவரி மார்ச் அண்டு ஏப்ரல் த்ரீ மந்த்ஸ் இருக்குது இந்த த்ரீ மந்த்ஸில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ எக்ஸாம் டேட்டு ஒருவேளை ஜூன் எண்டு அல்லது ஜூன் டென்னு அல்லது அதுக்கு பின்னாடினு சொன்னால் ரொம்ப நல்லது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறத ஒரு தடவை ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க இன்னும் டைம் கிடைக்கும் நிறைய ரிவிஷன் பண்ணலாம் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நிறையாவே டைம் கிடைக்கும் இப்போ சிங்கிள் குரூப் ஆர் போத் குரூப் எது எழுதலாம் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இப்போ நீங்கள் எந்த குரூப் எழுதணுங்கிறத முதல்ல தீர்மானமாக யோசிச்சுக்கோங்க ஏன்னா எது உங்களால முடியுமோ அதை எழுதுங்க யாராவது சொன்னாங்க அவங்களுக்காக நம்மளும் இதை செய்யணும் அவங்க சொன்னாங்க நம்ம இதை எழுதலை அவங்க தப்பாக நினப்பாங்க நமக்கு அப்புறம் என்ன இந்த குரூப்பை முடிக்கலைன்னு நினைப்பாங்க சிங்கிள் குரூப் மட்டும் எழுதினோன்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் நினப்பே வேண்டாம் நம்மளால் எது முடியும்னு நமக்கு தெரியும் அது முடியும்னு நம்ம நினச்சதை கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணி முடிச்சிடணும் அந்த மாதிரி பிளானில் படிங்க இப்போ ஒரு குரூப் தான் உங்களால் படிக்க முடியும் உங்களுக்கு ஜாப்பில் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா காலேஜ் போகிறீங்க ரெண்டு குரூப்பும் படிக்க டைம் இல்லை அப்படின்னா கவலையே பட வேண்டாம் சிங்கிள் குரூப்பாக இருந்தாலும் அதை எடுத்து அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கிளியர் பண்ணிட முடியும் அப்படி இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்கு என்னால ரெண்டு குரூப்பும் எழுதணும்னு ஆசையா இருக்கு நான் எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தைரியமா ரெண்டு குரூப்பும் எழுதலாம் இப்போ என்ன லெவல்ல நீங்க இருக்கீங்கிறத முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கங்க இப்போ ஒரு குரூப் எழுதுறது அப்படின்னா இந்த மூணு மாசம் இன்னும் நமக்கு இருக்கு ஃபிப்ரவரி மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த மூணு மாசத்துல நீங்க ஒரு குரூப் முழுக்க படிக்காம இருந்தீங்கன்னா கூட இந்த த்ரீ மந்த்ஸும் ஃபுல்லா எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா படிக்காத நாலு பாடத்தை ஓரளவுக்கு உங்களால் படிக்க முடியும் பட் ரெண்டு குரூப்பும் இனிமே தான் படிக்கணும் இந்த மூணு மாதத்தில் படித்து எழுதுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு பண்ணி அது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா அது அட்வைசபிள் கிடையாது மூணு மாதத்துக்குள்ளே எட்டு பேப்பரும் படித்து எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம் பட் உங்களால் முடியும் நான் எஃபர்ட் போடுவேன் எனக்கு ஃபுல்லாகவே இதுதான் எஃபர்ட் டைம் இருக்குது எனக்கு படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ இது மூணு மூணு மாதத்தில் ஒரு நாலு பேப்பர் தைரியமாக எங்களால் படிக்க முடியும் படிக்காமல் இருந்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு குரூப்பு மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த வரைக்கும் அந்த சப்ஜெக்டை நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னா கூட இங்கே பரப்புகிற அந்த மூணு மாதத்தில் அந்த ஒரு குரூப்பில் இருக்கிற நாலு பேப்பரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டுவிட்டு படிங்க நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எதாவது எத்தனை நாளில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் டைம் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க நான் அதுவுமே உங்களுக்கு போடுறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை நாள் படிக்கணும் அப்படிங்கிறதும் போடுறேன் இது ஜென்ரலாக எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இப்போ சிங்கிள் குரூப் அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக மூணு மாதத்தில் படிச்சிட முடியும் சரி இப்போ போத் குரூப்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸில் ஏற்கனவே ஒரு குரூப்பை படிச்சுருப்பீங்க இப்போ இன்னும் ஒரு குரூப் மட்டும் படிக்கலை நான் அதையும் படிச்சுட்டு எழுதுறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு குரூப் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ தெரியாத குரூப்பை அந்த நாலு பேப்பரும் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆல்ரெடி படிச்ச அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு குரூப்பை திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தாராளமாக உங்களால் ரெண்டு குரூப்பும் எழுத முடியும் சரி இப்போ இதில் எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் அதை பார்ப்போம் இது சிலபஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டு பேருக்குமே இது காமன் தான் பட் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டேரெக்ட் அண்ட் இன்டெரக்ட் டாக்ஸஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரே பேப்பர் ஆக்கியிருக்காங்க ஸோ அதில் கொஞ்சம் போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் படிக்கிறப்ப ஸோ அதை எப்படி படிக்கணும் என்னங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பார்க்கல என்ன இப்போ என்னென்ன படிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெடி மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இருக்கிற ஸ்டெடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கான்செப்ட்டும் புரியிற மாதிரி எல்லா லைனும் விடாமல் படிங்க நீங்கள் செல்ஃப் ஸ்டெடி பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது கோச்சிங் போகிறவங்களா இருக்கலாம் யாராக இருந்தால் நீங்கள் கோச்சிங்கே போனால் கூட ஸ்டடி மெட்டீரியலை கண்டிப்பாக படிக்கணும் கோச்சிங்கில் என்ன மெட்டீரியல் கொடுத்துருந்தாலும் முதல்ல ஸ்டடி மெட்டீரியலை படிங்க ஸ்டெடி மெட்டீரியலில் லைன் பை லைன் படிங்க அதில் படிக்கிறப்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயே நீங்கள் நிறைய ஒன் வேர்ட்ஸு நீங்களாகவே ஓனாக க்ரியேட் பண்ண முடியும் இத்தனை ஒன் வேர்ட்ஸு அப்படின்னு நீங்களாக ஒரு புக்கிலேருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டெடி மெட்டீரியலில் படிக்கிறப்பவே ஒன் வேர்டில் அதெல்லாம் வரும் அப்படின்னு படிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் நீங்களே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம் திருப்பி ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த மார்க்கர் வச்சு மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க ஸோ திருப்பி அந்த புக் அந்த புக் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப ஃபுல் பேஜும் படிக்க வேண்டாம் நீங்கள் ஹைலைட் பண்ண அந்த ஒரு பேஜில் இருக்கிற ஒரு பத்து லைன் லைன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பத்து லைனில் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு பேஜில் இருக்கிறது எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வந்துடும் பட் இதை அடிக்கடி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலாக ஃபுல்லாக படிச்சிடுறீங்க ஸ்டெடி மெட்டீரியலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தேடி போர்ஷன் எதையுமே ஒதுக்காதீங்க அக்கௌண்ட்ஸோ காஸ்டிங்கோ இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்லலாம் தேரி போர்ஷன் எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது தேரி போர்ஷனும் சேர்த்து நல்லா படிக்கணும் தேரியில லா மாதிரி இருக்கிற தேரி சப்ஜெக்டாக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் இருந்து காஸ்டிங்கில் இருக்கிற தேரி பார்ட்டாக இருந்தாலும் தேரியில் ஆன்சர் எழுதுகிறப்ப பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதணும் கீவேர்ட்ஸோடு எழுதணும் அதை மெயின் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறீங்க நம்ம சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியலை ஃபஸ்ட்டு படிங்க இதை படித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக சிஏ மெட்டீரியல்ல இருக்கிற சம் எந்த சப்ஜெக்டில் அதாவது இப்போ காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அக்கவுண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி சாப்டர் சிஏ மெட்டீரியல்ல இன்டர்லையும் ஃபைனல்லையும் இருக்கும் அப்போ இன்ட்ரெஸ்ட்டுடன் சிஏ இன்டர் உடையதையும் பாருங்கள் சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டுடன் சிஎம்ஏ சிஏ ஃபைனலில் இருக்கிற சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிஏ எக்ஸாமில் சிஎம்ஏல இருக்கிற சம்ஸும் கேட்பாங்க அதே மாதிரி சிஎம்ஏல எக்ஸாம்லேயும் சிஏல மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸும் கேட்குறாங்க இந்த மாதிரி எப்போவாவது எக்ஸாமில் கேட்குறது உண்டு அதனால் நீங்கள் ரெண்டு மெட்டீரியலுமே சம்ஸுங்கிறதுக்கு சிஏ மெட்டீரியல் இருக்கிற சம்ஸும் அடிஷ்னலாக பாருங்கள் நம்ம மெட்டீரியல் இருக்கிறத பார்த்துட்டு அடிஷ்னலாக சிஏ மெட்டீரியல் இருக்கிறதும் பாருங்கள் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டடி மெட்டீரியலை முடித்ததுக்கு அப்புறமா ரிவிஷன் மாதிரி எம்சிக்யூ புக்கு நம்ம சைட்லயே இருக்கும் இன்ஸ்டியூட் சைட்லேயே எம்சிக்யூ புக் இருக்கும் பிட் கொஸ்டின்ஸ்னு அது பாருங்கள் அடுத்தது ஒர்க் புக்குன்னு இருக்கும் ஒர்க் புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தியரி எல்லாமே நல்லா பாருங்கள் இது முடித்ததுக்கு அப்புறமா மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ப்ரீவியஸ் சிலபஸாக இருந்தாலும் சரி அதாவது டூ தௌசண்ட் டுவெல் இருந்தாலும் டூ தௌசண்ட் எயிட் சிலபஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிலபஸ் எதுவாக இருந்தாலும் சரி சிலபஸை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை இதே சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்து அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே தேடி பிடிச்சி எவ்வளோ முடியுமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம்ஸ்னால் எழுதி பார்க்கணும் தேரியும் சம்ஸும் எழுதி எழுதி பார்க்கணும் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மூணு மாதத்தில் நாலு பேப்பர் அப்படிங்கிறத மூணு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது தொண்ணூறு நாள் இருக்குது ஸோ கொஞ்சம் முன்ன பின்னே ஆகுது அப்படின்னா கூட ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நைன்ட்டி அப்படிங்கிறது நம்ம ஒரு ரவுண்டாக வச்சுப்போம் நைன்ட்டி டேஸ் இப்போ இதில் நாலு சப்ஜெக்ட்டு நம்ம படிக்கணும் இப்போ எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கூடுதலாக டைம் தேவையோ அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் நிறையா அதாவது ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி டேரக்ட் டேக்ஸு அண்ட் டேரக்ட் டாக்ஸ் அண்ட் ஐடிடி ரெண்டும் சேர்ந்த மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ இருக்கும் சிக்ஸ்டீன் சிலபஸில் டிடி இருக்கும் அண்டு இதில் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிறைய போர்ஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதில் போர்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் கூட எடுத்துக்கோங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ் எடுத்துக்கலாம் அப்போ டோட்டலாக ஒரு நைன்டி டேஸில் ஒரு குரூப்புக்கு நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும் இப்படி படிச்சுட்டீங்க அப்படின்னா படிக்கிறப்ப ஒரு தடவை படித்ததோடு அதை அப்படியே விட்டுட்டு அந்த தொண்ணூறு நாளும் அதை திருப்பி எடுக்காமல் இருக்கக்கூடாது ஒன் வீக்கில் படித்ததாக அந்த வீக் எண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணுறீங்க ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்கள அதை திருப்பி பார்க்குறப்பவே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ இப்படி பெஸ்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப டிலே பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது அதனால இப்போவே ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுங்க இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதினு வெயிட் பண்ண வேண்டாம் இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க படிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டு விடுங்க அதுக்கு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு அங்கே நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது டாப்பிக் பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டாபிக் என்னங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வர வீடியோஸில் அதையும் நம்ம கவர் பண்ண பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம்